ஹலோ எப்பியான் வெல்கம் லல் டூ கிளவர் நான் நக பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக இருக்க முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்று ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு திங்கக்கிழமை என்று அமலுக்கு வரக்கூடிய ஐந்து மிக முக்கியமான புதிய அறிவிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன வெளியாக இருக்குது என்ன சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டுந்தான் நம்ம போகிற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதலிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா அதிகரிப்பு உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்த நகரில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வெளியிருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா டெல்லி மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஹரியானா உட்பட சில மாநிலங்கள் மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது நேற்று காலை நிலவரப்படி டெல்லியில் அதிகபட்சமாக ஆயிரத்தி ஐநூற்றி இருபது பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது என்றும் ஹரியானாவில் நானூற்றி தொண்ணூறு பேருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இரநூத்தி எழுபத்தி பேருக்கும் மகாராஷ்டிரத்தில் நூற்றி ஐம்பத்தி பேருக்கும் கர்நாடகாவில் நூற்றி இருபத்தாறு பேருக்கும் புதிதாக கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகின என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வரவிருக்கும் பண்டிகைகள் மற்றும் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றை கருத்தில் கொண்டு மே ஒன்னாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை உத்தரப்பிரதேச மாநிலம் புத்த நகரில் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது பிரண்ட்ஸ் அடுத்தடிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு பிரதமர் மோடி பயணம் ஜெர்மனிக்கு புறப்பட்டு சென்றார் ஸோ அதில் என்ன சொல்றாங்கன்னா நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பிரதமர் மோடி முதல் வெளிநாட்டு பயணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்காக நேற்றிரவு அவர் தலைநகர் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் ஜெர்மனி நாட்டுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் ஜெர்மனி பயணத்தை தொடர்ந்து டென்மார்க் மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு அவர் செல்லவிருக்கிறார் மூன்று நாடுகளில் அறுபத்தைந்து மணி நேரம் செலவிடுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்நாடுகளில் தலைவர்களுடன் சந்திப்பு மற்றும் கலந்துரையாடல் பேச்சுவார்த்தை என இருபத்தைந்து நிகழ்ச்சிகள் பங்கேற்க என்பதும் குறிப்பிடத்தக்கது என்ன கேள்வித்தால் கசிவு இல்லாமல் ஒரே ஒரு தேர்வை நடத்தி காட்டுங்கள் என்று குஜராத் முதல்வருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சவால் என்ன டெல்லி ஆம் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் வெற்றியை தொடர்ந்து குஜராத்திலும் களமிறங்க திட்டமிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குஜராத்தில் ஆறாயிரம் அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது என்றும் இன்னும் பல பள்ளிகள் பாழடைந்த நிலையில் உள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் லட்சக்கணக்கான குழந்தைகளின் எதிர்காலம் சீர்குலைந்துள்ளது என்றும் டெல்லியில் பள்ளிகளை மாற்றும் விதத்தில் குஜராத்தின் எதிர்காலத்தையும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு குஜராத்தின் தேர்தலின் போது கேள்வித்தால் கசிந்ததால் பாஜக உலக சாதனை படத்த வருகிறது என்றும் கேள்வித்தாள் கசிவு இல்லாமல் ஒரே ஒரு தேர்வை நடத்தி காட்டுமாறு குஜராத் முதல்வர் பூவேந்திர பட்டேலுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சவால் விடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெய்க்கு தட்டுப்பட வாய்ப்பில்லை என்கிறது மத்திய அரசு அதில் என்ன சொல்றாங்கன்னா சமையல் எண்ணெய் குறிப்பாக பாமாயில் எண்ணெய் ஏற்றுமதிக்கு இந்தோனேஷியா தடை வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ளது இதனால் நம் நாட்டில் சமையல் எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்று அச்சம் நிலவுகிறது இது குறித்து நேற்று மத்திய உணவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் நாட்டில் சமையல் எண்ணெய் போதிய அளவுக்கு இருப்பு உள்ளது தற்போதைய நிலையில் நாட்டில் இருநூத்தி பத்து கோடி கிலோவுக்கு அதிகமாக சமையல் எண்ணெய் கையிருப்பு உள்ளது அடுத்து ஒரு மாதத்திற்கு மேலும் நூற்றி கோடி கிலோ வரவுள்ளது என்றும் குறிப்பிடத்தக்கது இதனால் சமையல் எண்ணெய் தட்டுப்பாடு இல்லை என மத்திய அரசு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது அடுத்த என்ன மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே அறுவடை பணிகள் முடிவதற்குள் திடீரென மூடப்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்கள் உடனடியாக திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே அஞ்செட்டி வனப்பகுதியில் இருந்து வெளியே வந்து சுற்றி திரியும் ஒற்றை யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பார்த்தீங்கன்னா இலங்கை மக்களுக்கு மத்திய அரசு மூலம் தமிழ்நாடு அரசு நிவாரணப் பொருட்களை அனுப்பலாம் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அடுத்த தொடரில் ஐதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி பதிமூன்று அணிக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது फ्रेंड्स கண்டிப்பா இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் அந்த மாதிரி உங்க நண்பர்களுட விரும் உங்க பிரகாஷ் பாய் சேகர்